நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 6000-க்கும் மேற்பட்ட 18 வயது முதல் 44 வயதுடையவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக 15 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் இதுவரை 187,116 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த முகாம்கள் மூலம் தாங்கள் பயனடைந்துள்ளதாக ராசிபுரம் வட்டத்தில் உள்ள ஆண்டலூர் கேட் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். இங்கே இன்னைக்கு பில்லாநல்லூர் ஜென்ரல் ஹெல்த் கேர் சென்டரில் இன்றைக்கி கோவிஷீல்டு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டிருக்கேன். கவர்மெண்ட் வந்து இது வந்து இப்போ 18 to 45 இயர்ஸ் மக்களுக்கும் வந்து போடுறாங்க. எல்லாரும் போட்டுக்கிட்டா அதுவும் இந்த டைமில் தமிழ்நாட்டில் கேசஸ் அதிகமாக இருக்கிற டைமில் போட்டுக்கிறது எல்லாருக்கும் ஒரு சேஃப்டி. இந்த செகண்ட் வேவ்லேருந்து நம்மளை இது வழியாக பாதுகாத்துக்கலாம். நான் வந்து கோவேக்சின் ரெட் டோஸும் போட்டாச்சு. நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். அதாவது இந்த கொரோனாவிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் நம்பிக்கையில் நான் இருக்கேன். இந்த ஊசி போட்டுக்கிறது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது. எல்லோரும் போட்டுக்கணும். அதாவது இந்த நோயை வந்து நம்ம வந்து இந்த சொசைட்டியில் ரொம்ப பரவாமல் பாதுகாக்கிறது இது ஒரு மெத்தடு. கண்டிப்பாக நம்ம போட்டுக்கிட்டால் எந்த பக்கத்துலையும் வரலை, எனக்குள்ள தூரம் கூட வரலை. கண்டிப்பாக போட்டுக்குங்க. அதனால் பாதுகாப்பு, நம்ம சொசைட்டிக்கும் பாதுகாப்பு, நமக்கும் பாதுகாப்பு. நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கோவிஷீல்டு வந்துட்டு தடுப்பூசி ரெண்டு டோஸுமே போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்ட பிற்பாடு வந்துட்டு நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு சேஃப் ஃபீல் இருக்கு, ஃபீலிங் இருக்குது. அதுக்கு மேலே எங்க கூட இருக்கிறவங்க வந்து போடாதவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இந்த கொரோனா வந்துட்டு அட்டாக் ஆகி ரொம்ப டேஞ்சர் லெவலுக்கு கூட போயிட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தடுப்பூசி போடுறதுக்கு எல்லாருமே வந்துட்டு வந்து முன்வந்து போட்டுக்கங்க. இந்த கொரோனா வந்துட்டு இதுலேருந்து வந்துட்டு விடுபடுறதுக்கு ஒரே வழி வந்து இந்த தடுப்பூசி தான். தயவு செஞ்சு இப்போ கவர்மெண்ட் எப்படி வந்து கைட்லைன்ஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி இந்த கொரோனா வந்துட்டு வென்று மீட்டு எடுப்போம்.